Hi friends, assalamu alaikum. Welcome back to Saira channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 4 கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி கேரட் இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணனும். ஒரு பவுல் கேரட், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், கேப்சிகம் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, सोया सास, रेड चिली सास, उप्प, தேவையான. இப்போ நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அது முறட்டே இந்த ஒரு இதுல வந்து தண்ணி வச்சிருக்கேன். இந்த டவரால இந்த தண்ணி சூடு ஏறட்டும். அரிசி வந்து இதல போட்டு நம்ம வடிச்சிட்டு தான் பண்ணப் போறோம். அது முறட்டே நம்ம இத இங்க தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறது எப்பவுமே கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சாதான் கொஞ்சம் நல்ல இதா இருக்கும். கிண்டறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் உங்களுக்கு. அதனால ரைஸ் கொஞ்சமா இருந்தாலும் கொஞ்சம் பெருசா வச்சிட்டு அப்பதான் நல்ல mix ஆகும் அது. இப்போ கடாயில இதுல சட்டி வச்சிட்டு அதல எண்ணெய் ஊத்தி இருக்கேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேரட் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆஃப் பாயில்டா இருக்கும். அப்பதான் இதோட டேஸ்ட். ரெண்டாவது கேப்சிகம் போட்டுக்கலாம். பட்டாணி போட்டுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கேன் நான். காலிஃப்ளவர், இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம். ஏன்னா சக்கரை போட்டுட்டா இது வந்து கலர் மாறாம இருக்கும் வெஜிடபிள். அதுக்காக கொஞ்சம் உப்புமே போட்டுக்கலாம். அதுல கொஞ்சம் இந்த வெஜிடபிள் தேவையான அளவு உப்பு மட்டும் இதுல போட்டுருக்கேன். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகும். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அதுக்கு இதுல அரிசி போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதுவுமே 70% இதை வேக வைக்கணும். உப்பு போட்டுட்டு 70% தான் இதில் வேக வைக்கணும். இப்போ ரைஸ் போட்டாச்சு. இந்த ரைஸ் கலவை நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ ஆயில் 2 ஸ்பூன் இதில் ஊற்றணும். இப்போ 2 ஸ்பூன் இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்க, இப்போ இந்த பதம் வந்துருச்சு. 70% தான் குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இது வந்து வடிகட்டியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். நல்லா தண்ணி வந்து வடியட்டும். அது மட்டும் இது குக் ஆயிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு. ரொம்ப வேக வச்சாலும் இது நல்லா இருக்காது. இந்தளவு வெந்திருந்தாலே போதுமானது. இப்போ இது வெந்துருச்சு. இது வெந்தது போதும். இப்போ நம்ம இது வந்து ரைஸை வந்து இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரைஸ் கொட்டியாச்சுங்க. இப்போ வந்து நான் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் 3 ஸ்பூனு. இது டார்க்கு, டார்க்னால 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் லைட்டாக இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். இது வந்து ரெட் சில்லி சாஸு 2 ஸ்பூனு. மிளகுத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுருக்கேன் பொடியாக கட் பண்ணிட்டு. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை பெரட்டி விட்டுக்கலாம். இது வந்து பாஸ்மதியில் கூட பண்ணலாம். பச்சரிசியில் பண்ணால் கூட இங்கே நல்லா தான் இருக்கும். இங்கே பச்சரிசி தான் நல்லா கிடைக்கும், ஃபேமஸ் இங்கே. இதில் இங்கே பிரியாணி கூட இங்கே பண்ணுவாங்க. அதனால் ஃப்ரைட் ரைஸ் கூட பண்ணால் இதில் நல்லாவே இருக்கும்.
ரெட் chili sauce கொஞ்சம் பத்தல காரம் அப்படினு திரும்பி நான் ஒரு ஸ்பூன் ஊத்தி இருக்கேன் lemon ஒரு அரை lemon ஊத்திக்கலாம் லைங்களுக்கு அதே புளிப்பு போதும் அப்படினாக்க நீங்க அதோடவே வெச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படினா ஒரு அரை lemon கட் பண்ணிக்கங்க உப்பு முதல்ல ரைஸ்க்குலாம் கொஞ்சம் போட்டுக்கறேன் மசாலாக்கும் கொஞ்சம் போட்டுக்கறேன் இப்போ இன்னும் பத்தாதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் போடணும் போட்டுட்டு இது நல்லா கிளறி விட்டுறேன் இப்ப ரெடி ஆயிச்சு எல்லாமே போட்டு எல்லா கிண்டி முடிச்சாச்சு இப்ப மூடி வச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் ஒரு 5 நிமிஷம் இது சிம்ல இருக்கட்டும் அப்பதான் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா வரும் முன்னாடி இறக்கிட்டீங்கனா கொஞ்சம் புலாவ் டைப்ல தோணும் ரைஸ் ஆயிச்சு நம்ம திறந்து பார்க்கலாங்க ரைஸ் ஆயிச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணலாம் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குது அப்படினு वजिटेबल साप्ट मारे वेल्क मैलडा सापड़ नहीं ट्रे पड़ी साप्त पांग से नाइस ना वन कंपा से सापे ट्रे पड़ी पांगे कमेंट पड़ूंग टमाटो सास्कूँ वो लाइक पन्नुंग, शेयर पन्नुंग, सब्सक्राइब पन्नुंग, मरकाम बेल आइकॉन क्लिक पन्नुंग, अडुत्त वीडियो पाक्कलाम, अस्सलामु अलैकुम।